BS Value Second Show. இன்னைக்கு நாம கோயம்புத்தூர்ல இருக்கோம். டிசைனராக ஆரம்பித்து மேனுஃபேக்சரிங் போய் இன்றைக்கி ரீட்டைல் வரலையும் தங்கத்தில் அத்தனை விஷயங்கள்லையும் இன்டர்நேஷ்னலி கம்பீட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸில் பண்ணிகிட்டு இருக்க ஜுவல் ஒன் நிறுவனம் அண்ட் அந்த நிறுவனத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரையும் அவங்களுடைய பயணம் எப்படி இருக்குது அண்ட் இன்றைக்கி எதை நோக்கி பயணிக்கிறாங்க இது எல்லாத்தையும் அந்த நிறுவனத்தினுடைய டைரக்டர் நிஷ்டா அவர்களுடைய சேர்ந்து கேட்டு பேசி ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் இருக்குங்க, இதெல்லாம் வேறு எதுலேயுமே வந்ததே இல்லையா. ஃபஸ்ட் டைம் ஆன் பிளாக் ஷீப் கோ, வாங்க பார்க்கலாம். ஸோ அப்பாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் அப்பாவினுடைய கதையே ஒரு பெரிய மோட்டிவேஷன். அது இல்லாமல் அவர் பேசக்கூடிய ஸ்பீச்சஸ் எல்லாமே மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ்னு யூடியூப்பில் கூட அவங்க தேடி பார்த்தாங்கன்னா இருக்கும். ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுவன் அப்படின்னாவே பின்புலம் இல்லாததுனால அவர் நினச்ச இன்ஜினியரிங்கே படிக்க முடியாத ஒருத்தர். ஆனால் அவருடைய கனவை மட்டுமே சுமந்துக்கிட்டு ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு கோல்டு வேலை, அதாவது கோல்டு கம்பெனியில் ஒரு வேலை 150 ரூபாய்க்கு சேர்ந்து இன்றைக்கி இத்தனை பேருக்கு வாழ்வாதாரம், கிட்டத்தட்ட 5000 பேருக்கும் மேலே வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கேன். அப்பாட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வியப்பீங்க? நாங்கள் வியக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குது வெளியிலேருந்து, நீங்கள் என்னெல்லாம் வியப்பீங்க? ஸோ அந்த காலத்தில் கரெக்டாக சொன்ன மாதிரி அவங்க அப்பா வந்து, எங்கள் அப்பா 2 வயசில் இருக்கும்போதே அவர் தவறிட்டார். ஸோ அதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையில், அதுவும் அவருக்கு முன்பின் தெரியாத ஒரு இண்டஸ்ட்ரி, கோல்டு இண்டஸ்ட்ரினா என்னன்னே தெரியாது, பட் அதில் வந்து தைரியமாக என்னால் முடியும், நான் நினச்சேன் சாதிச்சு காட்டுவேன் சொல்லிட்டு ஒரு துணிச்சலோட ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் இறங்கினது வந்து அங்கே வந்து அந்த தன்னம்பிக்கை தான். லைஃப்பில் எது நடந்தாலும் ஒரு நல்லதாக எடுத்துகிட்டு அதை அப்படியே பெருசாக பொருட்படுத்திக்காமல் போயிட்டே இருப்பார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பா கிட்ட. அண்ட் இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீட்டிலேயே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான சில விஷயங்கள்லாம் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி, என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அதை சொல்லி? இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, நகைக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணுறோமா அப்படிங்கிறது யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க போகிறோம். இந்த இடம் வந்து ரொம்ப செக்யூர்டான இடம், அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரால் உள்ள போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடவே முடியாது. ஸோ இங்கே வந்துட்டோம், பயங்கரமா இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஏரியா ஆக்சுவலா? ஏரியாவா? இந்த ஃபுல் ஏரியா வந்து ஒரு 11 ஏக்கர்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆக நம்ம சுற்றி இருக்கிற லேண்டையும் நம்ம அக்வயர் பண்ணி நம்ம க்ரோத் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏசியாவிலேயே இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி ஃபார் மேனுஃபேக்சரிங் கோல்டு அப்படின்றது இல்லை. ஸோ அது தமிழகத்தில் கோவையில் இருக்குது அப்படின்றதுக்கு அவங்க தான் காரணம். ஸோ அதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தா காலேஜ் மாதிரி எல்லாமே இருக்கேங்க. ரிசெப்ஷன் இருக்குது, ஜென்ரல் ஸ்டோர்ஸ் இருக்குது, கேன்டீன் இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, லேடிஸ் டார்மெட்ரி இருக்குது. ஆமாங்க, இது ஒரு மினி காலேஜ் மாதிரி தான் இருக்கும். நம்ம லேடிஸ் டார்மெட்ரி இருக்குது, நம்ம ஜென்ஸ் டார்மெட்ரி இருக்குது. இங்கே ஒரு 1500 பீப்புள் தங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து யங் பீப்புளாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காலேஜ் ஃபீல்ஸ் தான் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம உள்ளே போவோம், இன்னும் எக்ஸைட்டிங்காக நிறைய விஷயங்கள் உள்ளே காத்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? நம்ம ஃபேக்ட்ரி வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு 20 ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து ஒரு தொழில்நுட்பம் அந்த மாதிரி ஒரு பேஸில் தான் ஒரு ஃபேக்ட்ரிங்கிறது இருக்கும். பட் நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளேயே ஒரு 20 different டெக்னாலஜிஸ் வந்து வச்சு நம்ம நகை செய்கிறோம். எதுக்கு டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நகைக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும், டிசைன்லேயும் சரி அந்த எடையிலையும் சரி. ஒரு கிராமும் வந்து 5000 ரூபா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதனால் மக்களோட தேவையை பூர்த்தி செய்கிறக்காக ஒரு 20 different டெக்னாலஜி வச்சுக்கிறதுனால ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் நீங்கள் ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் இருக்கும்னா வச்சு பார்த்துக்கோங்களேன். ஸோ ஒரு 100 டிபார்ட்மெண்ட்ஸ் ஏறத்தாழ இருக்கும். 100 டிபார்ட்மெண்ட்களோட பிரம்மாண்டமாக இப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமிஜியோட ஒரு சத்தங் கிளாஸில் போகும்போது
அப்போ அந்த சுவாமிஜி கிட்ட சுவாமிஜி கேட்டார், நீங்கள் என்னவா ஆகணும் என்னவா ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கேட்கும்போது என்ன எங்களோட வீட்டுக்காரங்க வந்து நான் இந்தியா நம்பர் ஒன் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் வந்து ஒரு மாதிரி சிரித்தாங்க. என்ன எனக்கு அப்போ வந்து என்ன ஒரு ஷாக்காக இருந்துச்சு, என்ன இவர் வந்து இந்தியா நம்பர் ஒன் ஆகணும்னு சொன்னதுக்கு எதுக்காக இவ்வளோ எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அதை ஒரு வைராக்கியம் எடுத்துட்டு அதை வந்து அதை நோக்கியே பயணித்தார். இங்கே நல்லா இருக்கு இந்த மேட்டர், ஹாப்பி பர்த்டே. இந்த ஐடியா எப்போ வந்துச்சு? இதில் எல்லாரும் இங்கே வேலை செய்கிற எல்லாருடைய பேர் வருமா? எல்லாரோட பேரும் வரும். எங்கள் அப்பாவோட பேர்லேருந்து எங்கள் பேர்லேருந்து இங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு ஒர்க்கர் பேரும் எல்லாமே இந்த போர்டில் வரும். ஸோ அந்த போர்டில் வரும்போது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்க? ஆமாங்க. ஸோ யார் வந்தாலுமே அதை பார்த்துட்டு தான் உள்ளே வரணும். முதலே சொன்ன மாதிரி எம்ப்ளாயோட உள்ள வந்தோம்னா கார்டெலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏன்னா இது ரொம்ப மோஸ்ட் செக்யூர்டு பிளேஸ். இதுக்குள்ளே போகிறப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு ஒரு எம்ப்ளாயி உள்ளே போவாங்க, என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் அந்த கேட்டை தாண்டி போகும்போது அவங்க நம்ம கம்பெனியில் தான் அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்போம். அந்த கார்டை பஞ்ச் பண்ணாங்கன்னா உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் சொல்லுவோம். உள்ளே போய் வெளில வரும்போது ஒவ்வொரு தடவையும் வெளில வரும்போது சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்க்காக ஃபுல் பாடி செக் பண்ணுவோம். ஸோ கோல்டு வந்து உள்ளே இருக்கிறது வெளில வரக்கூடாது, அந்த சேஃப்டி மெஷருக்காக ஃபுல் செக்கிங்கோடு தான் வெளில அனுப்புவோம். சூப்பர். வந்து செக்யூரிட்டி செக் லேடிஸ் வழியாக மேலே போயிருக்காங்க, அப்படியே நீங்கள் ஜென்ஸ் வழியாக வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த செக்யூரிட்டி செக்லாம் தாண்டி தான் யாருனாலும் உள்ளே போக முடியும். மேம் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம்? டிசைன் டிபார்ட்மெண்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஸோ அங்கேருந்து தான் வந்து நீங்கள் பார்க்குற எல்லா நகையுமே வந்து அங்கேருந்து தான் க்ரியேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிசைன். ஸோ டிசைன் டீம் அப்படிங்கிறது ஒரு புது பொருள் தயாரிக்கிறோங்கிற அந்த ப்ராசஸில் மட்டும் ஒரு 600 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து இனிஷியலாக பண்ணுற ஸ்கெச் டீம். ஸோ ஸ்கெச்லேயும் பேப்பர்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர்லேயும் டிசைன் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு இருக்குது. அங்கே வந்து பீசஸாகவே இருக்கும். ஸோ பீசஸை டிஃப்ரெண்ட்டாக வச்சு அசம்பிள் பண்ணி அங்கே டிசைன் வந்து உருவாக்குவாங்க. ஒரு மாதத்துக்கு எத்தனை டிசைன்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க? ஒரு மாதத்துக்கு வெளில வரது வந்து ஒரு 3000 டிசைன்ஸ் நாங்கள் பண்ணுவோம். எவ்ரி மந்த் 3000 வெளில வரும். ஸோ தங்கம் எங்கே, தங்கம் எங்கேன்னு கேட்டிருக்கீங்க. தங்கம் இங்கே தான் இருக்குது. ஸோ தங்கம் வந்து பார்க்குற ஃபஸ்ட் இடம் இது தான். ஸோ இது வந்து கோல்டு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். கோல்டு ப்ரிப்பரேஷன்னா மூணு கைண்ட் ஆஃப் பியூரிட்டி இருக்குது. ஸோ மூணு கைண்ட் ஆஃப் பியூரிட்டின்னு சொல்லும்போது 20 கேரட்னு சொல்லுவாங்க, 22 கேரட்னு சொல்லுவாங்க, 18 கேரட் சொல்லுவாங்க. இது மூணுமே நம்ம பண்ணுறோம். பட் இந்த 18 கேரட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அந்த நகையில் எவ்வளோ பங்கு தங்கம் இருக்குது, எவ்வளோ பங்கு மற்ற மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த கேரட்டேஜ். அந்த கோல்டில் இருக்கிற எல்லா பகுதியிலையுமே வந்து 18 கேரட்னா 75% கோல்டு இருக்கும், 25% மற்ற மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ அதை ப்ரிப்பேர் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அதான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கு அளவு கரெக்டாக பார்த்து அவரை மிக்ஸ் பண்ணி அது வந்து ப்ரிப்பேர், இது வந்து மெட்டல் ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மெட்டல் அளக்குது, மெட்டல் அளந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேக்கெட்டில் அதோட அதனுடைய ஐடென்டிட்டி நம்பர் இருக்கும். ஸோ எந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக அவங்க பேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை அவங்க உள்ளே போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம போக போகிறீங்க? அடுத்தது வந்து நம்ம இந்த கோல்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது உங்களுக்கு அந்த அவுட் புட் என்ன வருது அப்படின்னு காமிக்க போறோம். ஓகே, அதாவது இப்போ நம்ம இந்த இன்னொரு மெட்டலையும் கோல்டையும் மிக்ஸ் பண்ற இடத்துக்கு போறோம். சூப்பர். ஜெனரலா ஏன் இந்த தங்கத்து கூட இன்னொரு மெட்டல் சேர்க்கிறோம் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு? நம்ம 18-22 அதை மாத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்ன, எதனால? கோல்டு வந்து ஒரு ரொம்பவே ஒரு சாஃப்டான மெட்டல். ஸோ அந்த சாஃப்டான மெட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ஒரு மெட்டலை சேர்த்துனா தான், ஆர் சில மெட்டல்ஸை சேர்த்துனா மட்டும்தான் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை கோல்டுக்கு கிடைக்கும். அந்த தங்கத்தோட கலக்கப்பட்ட அந்த மெட்டல் இப்போ இந்த மிஷினில் இருக்கு இல்லையா? இங்கே என்ன ப்ராசஸ்? இது வந்து செயின் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். பட் இந்த மிஷின் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக கொடுக்கும். இது வந்து என்ன ஆகும்னா, அடுத்தது வந்து நம்ம பியூரிட்டி செக் பண்ணுவோம். நம்ம அதை பார்த்துட்டு நம்ம இது வந்து செயின் ப்ரொடக்ஷனுக்கு போயிடும். ஆக்சுவலாக எதுக்கு மேம் இந்த எம் லேப், என்ன நடக்குது? இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தது ராட் கரெக்டுங்களா? ஸோ அந்த ராடை வந்து நம்ம வந்து இப்போ பியூரிட்டி செக் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து தங்கமாக ஒரு ஜுவல்லரியாக ஆக போகுது. தங்கம் இஸ் ட்ரான்சிஷனிங் இன் டு ஜுவல்லரி. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செக் பண்ணால் மட்டும்தான் ஜுவல்லரி ஸ்டேஜில் அந்த பியூரிட்டி கரெக்டாக இருக்கான்னு என்ஷோர் பண்ண முடியும். ஸோ அந்த மெஷினில் அந்த ராட் இன்சர்ட் பண்ணி
அதோட பியூரிட்டியை வந்து ஒரு மல்டிபிள் ஏரியாஸில் செக் பண்ணுவோம். ஸோ 916 அப்படிங்கிறது தான் பியூரிட்டி எக்ஸ்பெக்டட், அதுதான் ஹால்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹால்மார்க்கையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் வச்சு தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். பிகாஸ் கஸ்டமருக்கு எக்காரணத்து கொண்டும் யாருமே சொல்லிடக்கூடாது பியூரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அதுதான் இந்த மிஷின். ஸோ ஃபஸ்ட் அந்த ராடை அவங்க உள்ளே வைப்பாங்க. அவங்க அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு பியூரிட்டி லெவல்ஸ் வந்து அது மெஷர் ஆகி காமிக்கும். அது காமிச்சிட்டு ஓவராலாக எங்கள் பேரமீட்டர்ஸ் படி 916 மேலேயே இருந்தால் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணுவோம். 916 கீழே இருந்துச்சுன்னா அது வந்து சம் டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்லேயே எலிமினேட் பண்ணிடுவோம். சூப்பர். ஜுவல்லரி ஆக்குறதுக்கு முன்னாடியே அதோட பியூரிட்டி ரொம்ப கரெக்ட். ஸோ அங்கே மேனுவலாக ஒரு ப்ராசஸ் பார்த்தோம் பியூரிட்டி என்ஷோர் பண்ணுறதுக்கு அவங்க கேல்குலேஷன்ஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தாண்டி இது வந்து செகண்ட் லெவல் செக். செகண்ட் லெவல் செக் பண்ணிட்டு உள்ள ப்ராசஸ்க்கு போகும். இப்போ இங்கே இங்கே தயாரானதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ஜுவல் மேக் பண்ற இடத்துக்கு போயிடும். அங்க இது ஃபர்ஸ்ட் ஏரியா, ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். அது வந்து வேற வேற ப்ராசஸா பிரியும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து காஸ்டிங் அப்படிங்கிற டெக்னிக். நம்ம அதை பார்க்கலாம். பா, நிறைய அடுப்பு இருக்கு ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பயங்கர ஹாட்டா இருக்கு. சோ இதுதான் அந்த காஸ்டிங் ப்ராசஸ் சொன்னீங்க இல்லையா? சோ அது என்ன, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இங்க என்ன நடந்திருக்கு? ஸோ கேஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். பட் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 6-7 ப்ராசஸ் முடிஞ்சுதான் இங்கே பொருள் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நீ நம்ம பார்த்த மாதிரி டிசைன் ஸ்டேஜ், டிசைன்லேருந்து அது ஃபஸ்ட்டு 3D கன்வெர்ட் பண்ணுறோம். அது 3D கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அச்செடுக்கிறோம். அந்த அச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து இந்த ப்ராசஸ்ல மோல்டா கன்வெர்ட் பண்றோம். அந்த மோல்டுல வந்து நம்ம தங்கத்தை ஊத்தி பொருள் செய்யறோம். அதுதான் காஸ்டிங். அந்த மோல்டு எடுக்கிறது தான் இந்த இடம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போறது இந்த மோல்ட்ல எப்படி கோல்டை ஊத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து உள்ள வந்து ஒரு ஃபிளாஸ்க் இருக்கும். அந்த ஃபிளாஸ்க் குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அதை உள்ளிருந்து எடுத்து அங்கே உள்ள எடுத்துட்டு போய் வந்து கோல்டை வந்து நம்ம அப்போவே பார்த்த ப்ரிப்பரேஷன் மெட்டல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மெட்டல அதுக்குள்ள ஊத்தி அது வந்து ஒரு ட்ரீயா கன்வெர்ட் ஆகும். கோல்டன் ட்ரீயா கன்வெர்ட் ஆகும். கோல்டன் ட்ரீ பார்க்க போறோமா? சரி, ஓகே. ஸோ அங்க ஒரு மோல்டு பார்த்தோம். அந்த மோல்டை உடச்சு எடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு ட்ரீ கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த ட்ரீ கோல்டன் ட்ரீயா? அதுவே தான். அப்பா, ஸோ இது வந்து ட்ரீனா ட்ரீயே கிடையாது. க்ளோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய ரிங்ஸ் இருக்குது இதில். ஸோ அந்த மோல்டை ட்ரீ ஸ்ட்ரக்சரில் பண்ணி அதில் கோல்டை ஊற்றி எடுக்கும்போது இப்போ இதில் அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? கரெக்டுங்க. இது வந்து இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் ஊற்றிங்களா? இல்லைங்க, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேக்ஸிங் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜ்லேயே வச்சுருவோங்க. ஏன்னா வேக்ஸில் வந்து ஸ்டோன் வைக்கிறது கோல்டில் வைக்கிறத விட ரொம்ப ஒரு சுலபமான ஒரு ப்ராசஸ். சூப்பர். ஸோ இப்படி இப்படி வந்து இது ட்ரீ ஸ்ட்ரக்சரில் பண்ணுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, இவ்வளோ மோதிரங்களை தனித்தனியாக பண்ணாமல்? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ நான் சொல்லியிருந்தேன், ட்ரீ அந்த கேவிட்டிக்குள்ளார கோல்டு போய் செட்டில் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த கோல்டு நம்ம ஊற்றும் போது கோல்டு போகிறதுக்கு ஒரு ஒரு சேனல் இருக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா க்ளோ கோல்டு வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்? எல்லா இடத்துலையும் ஃப்ளோ ஆயிரும். ஸோ அதுக்கு ஒரு வழி கொடுக்கறதுக்காக தான் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரில் பில்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக போய் கோல்டு படியும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டான ஒரு டென்சிட்டியில் போய் படியும். அதுக்காக தான் அது ட்ரீ ஃபார்மேட்டில் பண்ணுறோம். அண்ட் இப்படி வரக்கூடிய இந்த மரத்துலேருந்து இப்போ இந்த ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த செக்ஷனில் நடக்குது. கரெக்ட். ஓகே. ஸோ அவங்க பிரித்ததுலேருந்து ஏதாவது எடுத்து காட்டலாமா? எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் போடுற ரிங்கு வந்து இப்படிதான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். முதல்ல சூப்பர். இப்போ இதுலேருந்து இதை உடச்சி எடுக்கும் போது இப்போ இந்த பகுதியெல்லாம் இருக்கு. ஆமாம், இந்த பகுதியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் ரிங் மட்டும் தான் இதுலேருந்து நம்ம. அதுவும் வந்து கோல்டு போறக்கான ஒரு பேசேஜுக்காக தான் அதுவும் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து இதுலேருந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு உங்களுக்கு ரிங் மட்டும் இருக்கும். இப்போ இந்த கோல்டு வந்து நாங்கள் கடையில் பார்க்குற கோல்டு மாதிரி இல்லையே? ஆக்சுவலி கோல்டுங்கிறது ரா ப்ராசஸில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கோல்டுக்கான கலர் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. அதுதான் நீங்கள் கடையில் பார்க்குற உண்மையான கோல்டு. இதை நான் எடுத்து போக மாட்டேன் மேம். நம்ம கீழே கடைசியாக நம்ம பார்த்த மோதிரத்துக்கு இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா மேம்? இதுக்கு நடுவில் சில ப்ராசஸ்லாம் முடிச்சு இப்போ நம்ம இருக்க இடம் என்ன? இது வந்து லைன் செல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி வந்து நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்த பொருளில் வந்து இது என்ன, இது ரெண்டு மூணு லைன்லாம் இருக்குது, ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட்டான காம்பனன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்க. அது எல்லாமே வந்து அங்கேயே நம்ம எடுத்துகிட்டு கிரைண்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு அது ரெண்டு மூணு பாலிஷிங்லாம் முடிஞ்சிட்டு இந்த செல்லுக்கு வந்துடும். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் ஃபைனலாக பார்க்க போகிற ஜுவல் வந்து இங்கே தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரிங்கு வந்து அதோட ஃபைனல் ப்ராசஸ் எல்லாம் இங்கே தான் முடியும். ஸோ அதுதான் வந்து லைன் செல். லைனாக ப்ராசஸ் பண்ணுறதுனால லைன் செல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த செட்டிங்ல என்ன பண்ணுவாங்க? செட்டிங்ல வந்து நீங்க முதலையே பார்த்த மாதிரி ஸ்டோன்ஸ் செட் ஆயிருக்கும். செல ஜுவல்ஸ்ல எந்த ஜுவல் எல்லாம் ஸ்டோன் இருக்குமோ ஸ்டோன் செட் ஆயிருக்கும். அந்த காஸ்டிங் ப்ராசஸ்ல சம் ஸ்டோன்ஸ் வந்து உடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஸ்டோன்லாம் உடைஞ்சிருக்கோ அதை மறுபடியும் எடுத்துட்டு புது ஸ்டோன் இங்க செட் பண்ணுவாங்க.
ஓகே. தி பஃபிங் அப்படிங்கற அந்த டிபார்ட்மென்ட்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். இங்க அவங்க எல்லாம் அந்த பஃபிங் பண்ணிட்டு இருக்கதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த கரெக்ஷன்ல இருந்து பஃபிங் வரலீமான அந்த சிஸ்டம்ல மட்டும் எல்லாரும் வேலாயுதம் விஜய் சார் மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு உட்கார்ந்திருக்காங்களே, அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான காரணம் இருக்கா? ஆமாங்க, நீங்க இப்போ நீங்க இங்க இருக்கீங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா நீங்க காத்துல எல்லாம் தங்கம் பாப்பீங்க. காத்துல எல்லாம் இங்க தங்கம் இருக்கு. சோ பஃபிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபைனான பார்ட்டிகல்ஸ் வந்து அது ஸ்பீடா வீல் சுத்தி வரதுனால தங்கம் வந்து வெள்ள வருது. சோ அது வந்து காத்துல இருக்கிறதுனால ஈஸியா வந்து உங்க ஹேர்ல போய் செட்டில் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த காஸ்டியூம் போட்டிருக்காங்க. சோ கோல்ட் இன் கேஸ் மேல ஏர்ல இருந்தா கூட அந்த காஸ்டியூம்ல போய் செட்டில் ஆயிரும். அந்த காஸ்டியூம் நம்ம கழுவும் போது அந்த தண்ணியில இருந்து கோல்ட மறுபடியும் எடுத்துருவோம். இப்போ வந்து இது வந்து நம்ம முதல் இப்போ நாலு ஸ்டேஜ் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கீழே பார்த்தது. ஸோ பிஃபோர் கரெக்ஷன்ஸ் மேட், அதுதான் வந்து இந்த தங்கம். அண்ட் அதே ஜுவல் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சோடனே இது அடுத்த கட்டம், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சோடனே அண்ட் இது பஃபிங் முடிஞ்சோடனே. எஸ், அவங்க சொன்ன மாதிரி பல பலன் இருக்குதா, இதுதான் அந்த நாலு ஸ்டேஜஸ் ஆஃப் தங்கம். பொதுவா வந்து எந்த பொருள் வாங்கினாலுமே ஒரு பிராண்ட பார்த்து வாங்குவீங்க இல்லைங்களா? ஆனா இப்ப தங்கத்துக்கு அந்த பொருள் மேல எப்படி பிராண்ட காட்டுறது? சோ நம்ம பொருள் தான் ஜுவல்வனோட ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் லேசர் என்கிரேவிங் அப்படிங்கறது பண்றோம். சோ ப்ராடக்டினுடைய உள் பக்கத்துல நம்ம வந்து என்ன லோகோ என்ன சிம்பிள் வேணுமோ அது வந்து நம்ம பதிக்கிறோம். சோ ஜுவல் ஒன் அப்படின்ற அந்த சீல் தான் இப்போ இதுல போட போறாரு. கரெக்ட். ஆமா இல்லையா? அதை போட்டு பாத்துருவோமா? கண்டிப்பாங்க. ஒரு செகண்ட் ஒரு இடத்துல ஐடலா வைக்கிறேன், எந்த வேல்யூ அந்த கோல்டுக்கு கொடுக்காம வைக்கிறேன்னா என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க இங்கே பாத்தீங்கன்னா அங்கேயே நம்ம ஒரு கரெக்ஷன் பார்த்தோம், இங்கே ஒரு கரெக்ஷன் பார்க்குறோம். ஓகே, இங்கே எதுக்காக கரெக்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பஃபிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் லைட்டாக கொஞ்சம் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வேல்யூ வேற லெவலில் இருக்கு. அண்ட் இங்கே நம்ம நிறைய மோதிரம் தான் பார்த்தோம், இப்போ வேறு தான் நம்ம பார்க்க போகிறோமா? அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஐ திங்க் எல்லாருமே எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம், செயின் டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செயின் செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கோம். அண்ட் செயின்லையும் நிறைய எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எந்த விதத்தில் யூனிக்காக செயின் பண்ணுறீங்க எப்படி? இது ஒரு ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா செயின் வந்து எல்லா பக்கமும் செய்கிறாங்க, பட் நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயத்தினால நம்ம செய்கிற செயின் வந்து ரொம்பவே வந்து ஒரு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆக்சுவலாக அந்த நிறைய பணக்கட்டை கையில் வச்சு பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம், நம்ம சம்பாரித்த பணத்தை பார்க்குறப்ப இந்த செயினை இப்படி கையில் தூக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே இது வந்து செமி ஃபினிஷ் தான். ஆக்சுவலாக இன்னும் இந்த ப்ராசஸில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் பண்ணி ஃபுல் ஷைனிங்கில் வர்றப்ப இது வேறு லெவலில் இருக்கும். இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்கிறது வந்துட்டு ஸ்மால் சிட்டி தான், சிட்டியில் மெட்ரோபாலிட்டன் சிட்டி எவ்வளோ பெரிய சிட்டிஸ் இருக்குது. ஈவன் பாம்பேயில் வந்துட்டு அவங்க கொண்டு வராத டெக்னாலஜிலாம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கொண்டாந்துருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க, நீங்களே சொல்லிடுங்க. நம்ம இப்போ இருக்கிறது வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட். குவாலிட்டி அஷூரன்ஸ் தான் வந்து ஹார்ட் ஆஃப் அவர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஆணித்தரமாக சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்ணில் கண்டுபிடிச்சா பத்தாதுன்னு சொல்லிட்டு மைக்ரோஸ்கோப் வழியாகவும் நம்ம செக் பண்ணுறோம். மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து ஸ்டோன் கரெக்டாக செட் ஆயிருக்கா, ஸ்டோன் பிரேக் இல்லையா, அதெல்லாமே வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக கூட செக் பண்ணுறோம். மாதாந்திர ப்ரொடக்ஷன் இப்போது இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 2 டன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம அதை பண்ணிடுவோம். அந்த இலக்கை நோக்கி டீமெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரமாகவே அந்த இலக்கை தொட்டுருவோம். சூப்பர், வாழ்த்துக்கள் ஃப்ரம் பிளாக் ஷீப் ஃபேமிலி. தேங்க் யூ. நம்ம ஒன்றும் சும்மா சாதாரணமான ஃபேக்ட்ரிக்கு வரலைங்க, உலகத்திலேயே நம்பர் ஒன் ஃபேக்ட்ரிக்கு வந்து வாங்க தின்னுட்டோம்.
like more like a bonded family, because any information, any goodness, any happiness, any ups and downs is managed amongst ourselves in such a way that a family stands, even a COVID time or a pre-COVID time, any the best seasons or any other seasons, we stand at one. ஒவ்வொரு கட்டத்திலையும் தங்கம் வந்து நிறைய ப்ராசஸை நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது எல்லாமே மிஷினரி ப்ராசஸ், அது ஒவ்வொன்றும் பார்த்தா ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் இது மக்கள் பார்க்கக்கூடிய இடம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இல்லையா, இதை பற்றி சொல்லுங்க. எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு, ஏன்னா எல்லா பக்கமும் நான் இங்கே இருக்கு. இதுதான் ஜுவல்வன் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ஸோ இது வந்து ஒரு புதிய முயற்சி. இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நகை போடணும், எவ்வளோ நகை பார்த்தாலுமே தீராது ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கான இருக்கிற ஒரு அமைப்பு தான் ஜுவல்வன் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். இங்கே வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு 1 lakh டிசைன்ஸ் இருக்குது. ஸோ 1 lakh டிசைன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ வந்தாலே வந்து ரொம்ப உங்களுக்கு திருப்திகரமாக வந்து எல்லா டிசைனும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுக்கு டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ வரவங்க வந்து பர்சனலைஸ் பண்ணி வேணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா கூட அவங்க வந்து சொல்ல சொல்லையே அவங்க வரைவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறையா ஹெவியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்பி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் பண்ணுற இடத்துக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நாங்கள் நகை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம காமிக்கிறோம். ஸோ அதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தானாகவே ஒரு நம்பிக்கை வந்துடுது. நிறையா வந்து நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம், டிஜிட்டல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் சரி, ஆகுமெண்டட் ரியாலிட்டிலையும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்து இங்கே வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான இனிஷியேட்டிவ்ஸ் பண்ண போகிறோம். இந்த கம்ப்ளீட் ஃபேக்ட்ரி விசிட்டில் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமான பதில் இப்படி தான், பட் 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 பட்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப குறுகிய காலகட்டம் தான் நீங்கள் இந்த பொறுப்பு எடுத்து ஆகுது அப்படின்னு சொல்லி, ஆனால் உண்மையில் அப்படி தெரியல நீங்கள் பேசும்போது. இதே தெளிவோடு இன்னும் நிறைய விஷனோடு கண்டிப்பாக இந்த 36 வருஷ சாம்ராஜ்யத்தை இன்னும் 100 வருடங்களுக்கு நீடிக்கிறதுக்கான அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு. அது மிகப்பெரிய அளவில் உருப்பெறணும் வலுப்பெறணும்னு பிளாக் ஷீப் ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ நிஷ்டா அவர்களே, நன்றி நன்றி நன்றி. அண்ட் இன்னைக்கு சிஇஓ அந்த ஹவுஸ் வந்து ஃபேக்ட்ரி விசிட், அதே மாதிரி இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், நிறைய நகைகளை பல 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 உங்க கண்ணு முன்னாடி காமிச்சு சூப்பராக இருந்திருக்கு நம்புறோம். மீண்டும் அடுத்த சிஇஓ அந்த ஹவுஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் பிளாக் ஷீப் கோ அலாங் வித் நிஷ்டா. டாடா, பை பை.